வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல்னா உங்கள் ஹரிபிரசாத். அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தில் நம்ம டோனி ஸ்டார்க்ஸ்னா போட்டு அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பக்கம் தானோஸை தோக்கடிக்க முடியும், வேறு எந்த வகையிலுமே தானோஸை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே டோனி ஸ்டார்க் சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் தானோஸை தோக்கடிக்க முடியுமா? ஏன்னா ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு பாசிபிலிட்டியில் கூடவா நம்ம டோனி ஸ்டார்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் தானோஸை தோக்கடிச்சிருக்க முடியாது? வெல், வேறு எந்த வழியுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்திலேயே நம்ம டோனி ஸ்டார்க்ஸ் ஆகாமையே தானோஸை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராகவே காமிச்சிட்டாங்க. பிகாஸ் இலுமினாட்டி ரியாலிட்டியில் தானோஸ் எப்பவும் போல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இலுமினாட்டி டீம் நம்ம தானோஸை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஈவன் என்கேம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டே அந்த இலுமினாட்டி ரியாலிட்டியில் நடக்கலை. ஸோ அப்போ இது மூலிமா டோனி ஸ்டார்க்ஸ் ஆகாமையே தானோஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி எம்சியூலையும் நடக்க சான்ஸ் இருக்கா? எம்சியூலையுமே டோனி ஸ்டார்க்ஸ் ஆகாமல் தானோஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருந்துச்சா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இலுமினாட்டி ரியாலிட்டியில் தானோஸை எப்படி டிஃபீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தானோஸை டைட்டனில் வச்சு தான் டிஃபீட் பண்ணியிருக்க மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் செத்து கிடக்கிற தானோஸ் அவரோட கையில் இன்ஃபினிட்டி கான்லெட்டை போட்டிருப்பாரு. அண்ட் அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டில் சில இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸும் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாக்டாக என்னென்ன இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. பட் ஸ்டில் சில இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அவர் ஆல்ரெடி இலுமினாட்டி ரியாலிட்டிலையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போதைக்கு அவர் டைட்டனில் இறந்து கிடக்கனால எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக 4 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அவர் கலெக்ட் பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்ஃபினிட்டி வார் படத்திலே தானோஸ் டைட்டனுக்கு வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவர்கிட்ட பவர் ஸ்டோன், ஸ்பேஸ் ஸ்டோன், ரியாலிட்டி ஸ்டோன், சோல் ஸ்டோன் அப்படின்னு 4 இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருக்கும். ஸோ அதே மாதிரியே இங்கே இலுமினாட்டி ரியாலிட்டிலையும் மோஸ்ட்டாக அந்த 4 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட தான் தானோஸ் அங்கே டைட்டனுக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இலுமினாட்டி டீம் மோஸ்ட்டாக அவரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் மினிமம் அவர்கிட்ட இந்த 4 இன்ஃபினிட்டி ஸ்டோனாவது அங்கே இருக்கும். ஆனால் அங்கே தானோஸை டிஃபீட் பண்ணுற சமயத்திலே இலுமினாட்டி டீமை சேர்ந்த 6 பேர் மட்டும் தான் டைட்டனில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மீதி அவெஞ்சர்ஸ் ஆகட்டும் இல்லை கார்டியன்ஸ் மெம்பர்ஸ் ஆகட்டும் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 6 பேர் மட்டும் 4 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வச்சிருக்க தானோஸை எப்படி ஈஸியாக டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல், புக் ஆஃப் விஷாண்டி மூலிமா தான். ஸோ புக் ஆஃப் விஷாண்டி அப்படிங்கிறது உங்களோட எனிமியை தோக்கடிக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு காமிக்கும். அந்த எனிமி நம்ம வாண்டா மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்ணுற எனிமியாக கூட இருக்கலாம், இல்லை தானோஸ் மாதிரி மற்ற வில்லன்ஸாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் உங்களோட எனிமியை டிஃபீட் பண்ணுறதுக்கான அந்த வழியை இந்த பக்கம் புக் ஆஃப் ஷாண்டி தரும். அண்ட் அஃப்கோர்ஸ் மேஜிக் ரிலேட்டடான வழியை தான் தரும். ஸோ எந்த மேஜிக்கை யூஸ் பண்ணால் உங்களோட எனிமியை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற வழியை தான் புக் ஆஃப் ஷாண்டி காமிக்கும். அதுபடி இந்த பக்கம் அந்த ரியாலிட்டியை சேர்ந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தானோஸை தோக்கடிக்கிறதுக்கான அந்த மேஜிக் வழியை காமிச்சிருக்கலாம். அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி இலுமினாட்டி ரியாலிட்டி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஈஸியாகவே தானோஸை டிஃபீட் பண்ணியிருக்கலாம். அண்ட் மீதி இருக்க இலுமினாட்டி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஃபைனலாக தானோஸை போட்டும் தள்ளியிருக்கலாம். ஸோ அப்போ மொத்தத்தில் புக் ஆஃப் ஷாண்டி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மேஜிக் மூலமா தான் தானோஸை அந்த ரியாலிட்டியில் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் எம்சியூலையும் நடந்திருக்க சான்ஸ் இருக்கா? நம்ம எம்சியூ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் புக் ஆஃப் ஷாண்டியை தேடி போயிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளி என்னதான் இங்கே இலுமினாட்டி ரியாலிட்டியில் புக் ஆஃப் ஷாண்டியை யூஸ் பண்ணி தானோஸை டிஃபீட் பண்ணியிருந்தாலும் உண்மையிலுமே தானோஸை தோக்கடிக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இலுமினாட்டி டீம் தான். ஏன்னா அந்த டீமோட முக்கியமான வேலையே ஒரு ஆபத்து வரதுக்கு முன்னாடியே அந்த ஆபத்தை எப்படி தடுக்கிறது, அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதுக்காக தான் அந்த ரியாலிட்டி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டீமையே உருவாக்கியிருப்பார். அந்த டீமில் கேப்டன் கார்ட்டர், பிளாக் போல்ட், ப்ரொஃபசர் எக்ஸ் அப்படின்னு மிக முக்கியமான லீடர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனால் அந்த இலுமினாட்டி ரியாலிட்டியில் தானோஸ் டேரக்டாக இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண வரதுக்கு முன்னாடியே நம்ம எம்சியூவில் பார்த்த மாதிரி லோக்கி அனுப்பிச்சு நியூயார்க்கை அட்டாக் பண்ணியிருக்கலாம். அப்போ அது மூலிமா தானோஸ் அப்படிங்கிற ஒரு வில்லன் இருக்கான், அவன் இதுக்கப்புறம் உலகத்துக்கு ஆபத்தாக இருப்பான் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நம்ம கேப்டன் கார்ட்டருக்கு, கேப்டன் மார்வல், ப்ரொஃபசர் எக்ஸ் இந்த மாதிரி சில லீடர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களுக்கு தானோஸை பற்றி எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதோ அதை வச்சு எப்படி தானோஸை டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை பற்றி கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. அப்படி யோசிக்கிறப்ப தான் அந்த இலுமினாட்டி ரியாலிட்டி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கொஞ்ச நாள் டார்க் ஹோல் புக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அந்த புக்கை யூஸ் பண்ணியுமே தானோஸை டிஃபீட் பண்ணுறதுக்கான வழி கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக புக் ஆஃப் ஷன்டி பற்றி கேள்விப்பட்டு அந்த புக்கை தேடி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்க ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த பக்கம் தானோஸை ஈஸியாக போய் டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எம்சியூவில் நடந்திருக்கணும் அப்படின்னா இலுமினாட்டி ரியாலிட்டியில் இருக்க மாதிரியே எம்சியூலையுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இலுமினாட்டிங்கிற ஒரு டீமை உருவாக்கியிருக்கணும். பட் ஆனால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலை. அண்ட் தானோஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அதை முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னு நம்ம எம்சியூ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பெருசாக யோசிக்கல. அதே இந்த பக்கம் டோனி ஸ்டார்க் லைட்டாக யோசிச்சிருப்பாரு. அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் நடந்த மாதிரியே இன்னொரு ஏலியன் அட்டாக் கண்டிப்பாக மறுபடியும் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் அல்ட்ரான்ங்கிற ஒரு ப்ரோக்ராமை உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அல்ட்ரான் ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் திருப்பி அதை பற்றி நம்ம டோனி ஸ்டார்க்கு பெருசாக யோசிச்சிருக்க மாட்டாரு. அவருமே இலுமினாட்டி மாதிரி ஏதோ ஒரு டீமை நம்ம உருவாக்கலாம், சீக்கிரட்டாக வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே யோசிக்கல. ஆனால் அயன்மேன் 2 படத்தில் அவரோட ஃபோனில் இலுமினாட்டிங்கிற ஒரு லோகோ இருக்கும். பட் அது ஜஸ்ட் ஒரு லோகோ மாதிரி தான் இருந்திருக்கு. சப்போஸ் இலுமினாட்டிங்கிற ஒரு டீம் ஆல்ரெடி எம்சியூவில் நம்ம டோனி ஸ்டார்க் உருவாக்கியிருந்தா கண்டிப்பாக தானோஸை தோக்கடிக்கிறதுக்கு முன்கூட்டியே ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நம்ம எம்சியூவில் நடக்கல. அதனால் எம்சியூவில் இலுமினாட்டிங்கிற ஒரு டீமே கிடையாது, நம்ம டோனி ஸ்டார்க்கும் அந்த டீமை உருவாக்கல. அண்ட் இப்போ தானோஸ் பூமியை அட்டாக் பண்ண வரப்போகிறோம் அப்படிங்கிற உண்மையே நம்ம புரூஸ் பேனர் மூலிமா தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரியும். அது மூலிமா நம்ம டோனி ஸ்டார்க்கு தெரிய வரும். அண்ட் டோனி ஸ்டார்க்கு கிட்ட தானோஸை பற்றி அந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த விஷயத்தை பற்றி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் இபானிமா டைம் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு பூமிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க கூட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டேரெக்டாக டைட்டனுக்கே போயிடுவாங்க. இடையில தானோஸை எப்படி
போக்கடிக்கலாம். அதே மாதிரி புக் ஆஃப் ஷாண்டி பற்றி யோசிக்கிறதுக்கு கூட இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே சப்போஸ் புக் ஆஃப் ஷாண்டி பற்றி யோசிச்சிருந்தாலும் அந்த புக் ஆஃப் ஷாண்டி தேடி போகிற அளவுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட அந்த இடத்துல டைம் கிடையாது. ஸோ டைம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலேயே இந்த பக்கம் புக் ஆஃப் ஷாண்டிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம எம்சியூவில் கொண்டே வர முடியாது. ஆனால் இலுமினாட்டி ரியாலிட்டியில் தானோஸ் டிஃபீட் பண்ண மாதிரி இந்த பக்கம் எம்சியூவில் டிஃபீட் பண்ணுறதுக்கான சான்ஸே நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்டையும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டையும் கிடையாது. அதனால் அந்த ஆப்ஷனை நீங்கள் இதிலிருந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். சரி ஓகே, புக் ஆஃப் ஷாண்டி ஆப்ஷன் இப்போதைக்கு செட் ஆகாது. பட் அந்த ஆப்ஷனை தாண்டி வேற ஏதாவது ஒரு வழியில் நம்ம தானோஸை டிஃபீட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வெல் இன்ஃபினிட்டி வார் படத்திலே தானோஸை தோக்கடிக்கிறதுக்கு மொத்தமாக ரெண்டு சான்ஸ் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டே இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்துட்டாரு. அண்ட் ஈவன் அந்த டைட்டன் ஃபைட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த ஃபியூச்சர் அவர் பார்த்துட்டு வந்துட்டார்ல. ஸோ அதுபடி தானோஸை மொத்தமாக பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டார்லார்ட் தானோஸை அட்டாக் பண்ணுவான். அதனால் அந்த பிளான் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறது முன்கூட்டியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஸ்டார்லார்ட் இந்த பக்கம் தானோஸை அட்டாக் பண்ண விடாமல் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேபி தடுத்திருக்கலாம். பட் ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த விஷயத்தை தடுக்கவே இல்லை. அடுத்து நம்ம தோர் தானோஸோட தலைக்கு குறி வச்சிருந்தாருனா இன்ஃபினிட்டி வார் படத்திலே தானோஸ் மோஸ்ட்டாக தோத்து போயிருப்பாரு. ஆனால் தோர் தானோஸோட செஸ்ட்டுக்கு தான் குறி வைக்க போறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பாசிபிலிட்டியும் அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஆனால் அவர் டேரக்டாக இந்த பக்கம் வக்காண்டாவுக்கு டெலிபோர்ட் ஆகி வந்து தோர்கிட்ட நீ தானோஸோட தலைக்கு குறி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அண்ட் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்திலே டைட்டன்லேருந்து டேரக்டாக ஒரு போர்ட்டல் மூலமா தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கார்டியன்ஸ் எல்லாருமே பூமிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவரால் வக்காண்டாவுக்கு கண்டிப்பாக டைட்டன்லேருந்து டெலிபோர்ட் ஆக முடியும். அப்படி வந்து டே தோர் ஒழுங்காக அவன் தலைக்கு குறி வைடா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். நம்ம தோர் ஈஸியாக தலைக்கு குறி வச்சு தானோஸை முடிச்சு கட்டியிருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தையும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணலை. அடுத்த அப்படியே டேரக்டாக என்கேம் படத்துக்கு வந்தோம்னா மொத்தமாக மூணு ஆப்ஷன் என்கேம் படத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணியிருந்தால் டோனி ஸ்டார்ஸ் ஆகாமையே நம்ம தானோஸை டிஃபீட் பண்ணியிருக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டோனி ஸ்டார் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே அவர் ஸ்னாப் போடாமல் இனிஷியலாக அந்த ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு அவர் அங்கிருந்து பறந்து போயிருக்கலாம். ஏன்னா டோனி ஸ்டார்க்கால் பறந்து போக முடியும், இந்த பக்கம் தானோஸால் பறக்க முடியாது. அது இல்லாமல் ஆல்ரெடி தானோஸோட ஸ்பேஸ்ஷிப்பையும் கேப்டன் மார்வல் மொத்தமாகவே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. தானோஸோட மற்ற ஆர்மியும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அதனால் டோனி ஸ்டார்க் அந்த இடத்துல இனிஷியலாகவே ஸ்னாப் போடாமல் அந்த ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிருக்கலாம். பட் இருந்தாலும் டோனி ஸ்டார்க் அந்த விஷயத்தை பண்ணலை. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாவது இந்த பக்கம் டோனி ஸ்டார்க்கு கிட்ட ஸ்டோன்ஸ் எடுத்து உடனே பறந்து போ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அந்த விஷயத்தை சொல்லலை. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஸ்கார்லெட் விச் திருப்பி தானோஸோட ஒண்டி கொண்டு நின்றுருக்கலாம். ஸோ தானோஸ் அந்த நானோ கான்லெட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கார்லெட் விச்சும் தானோஸும் சண்டை போகிற மாதிரி ஒரு விஷயத்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அமைச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்கார்லெட் விச் ஈஸியாகவே தானோஸ் அந்த இடத்துல டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் தானோஸை கிட்டத்தட்ட கொள்ற அளவுக்கே போயிருப்பாங்க. பட் தானோஸ் அப்போதைக்கு அவரோட ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பாரு. பட் இப்போதைக்கு ஸ்பேஸ்ஷிப்பையும் கேப்டன் மார்வல் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்கார்லெட் விச்சை இந்த டைம் தானோஸோட ஒண்டி கொண்டு சண்டை போகிற மாதிரி வச்சிருந்தா ஸ்கார்லெட் விச்சை இந்த பக்கம் ஈஸியாக தானோஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்கார்லெட் விச்சுக்கு இந்த விஷயம் தோணலைனாலும் நம்ம வாண்டா கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போய் இந்த மாதிரி டேரெக்டாக தானோஸோட போய் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த விஷயத்தையும் பண்ணலை. அடுத்து மூணாவது ஆப்ஷன், கேப்டன் மார்வலே ஸ்னாப் போட்டிருக்கலாம். அண்ட் ஸ்னாப் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டோனி ஸ்டார்க் மாதிரி அவங்க இறந்தே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கேப்டன் மார்வலால் எனர்ஜியை ஈஸியாகவே அப்சர்வ் பண்ண முடியும். அதுவும் இந்த ஷாட்டில் தானோஸ் கூட சண்டை போகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லேருந்து வெளியே வர ரேடியேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்டன் மார்வல் அப்சர்வ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. நம்ம தானோஸால் கேப்டன் மார்வலை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அதனால் கேப்டன் மார்வல் ஸ்னாப் போட்டிருந்தாங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ ரேடியேஷன் வெளியே வந்தாலும் அந்த ரேடியேஷன் அவங்க உடம்பே அப்சர்வ் பண்ணி வச்சிருந்திருக்கும். அதனால் கேப்டன் மார்வலுக்கு எதுவுமே ஆகாது. அதனால் அவங்களே ஸ்னாப் போட்டு இந்த பக்கம் தானோஸை டிஃபீட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் நினைப்பீங்க அந்த ஸ்னாப் போடுறதுக்கு முன்னாடி தானோஸ் பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணி கேப்டன் மார்வலை நாக் அவுட் பண்ணிட்டார் அப்படின்னு. எஸ் அப்போ நாக் அவுட் பண்ணிட்டார். அப்போ நம்ம கேப்டன் மார்வலால் ஸ்னாப் போட முடியாது. பட் அதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கர் கிட்ட இருக்க இன்ஃபினிட்டி கான்லெட்டை வாங்கினதே நம்ம கேப்டன் மார்வல் தானே. அப்போவே கையில் மாட்டி டக்குன்னு ஒரு ஸ்னாப்பை போட்டு தானோஸோட சோழியை முடிச்சிருக்கலாம். ஏன்னா எப்படியும் தானோஸை தோக்கடிக்கிறது ஸ்னாப் போட்டு தான் தோக்கடிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கும் ஸ்னாப் போட்டு தான் தோக்கடிச்சிருப்பாரு. பட் அந்த ஸ்னாப்பை டோனி ஸ்டார்க் போடாமல் கேப்டன் மார்வலே போட்டிருக்கலாம். அண்ட் கேப்டன் மார்வலுக்கு அந்த இன்ஃபினிட்டி கான்லெட்டை வாங்குறப்ப ஸ்னாப் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணலினாலும் இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லி கேப்டன் மார்வல் ஸ்னாப் போட்டிருக்கலாம். அதனால் கண்டிப்பாக டோனி ஸ்டார்க் உயிர் பொழைச்சிருப்பாரு. பட் இந்த விஷயத்தையும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணலை. அண்ட் ஏன் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபினிட்டி வார் படத்திலே 14 மில்லியன் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் அவர் பார்த்தார்ல. அந்த பாசிபிலிட்டிஸில் கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன இந்த 5 பாசிபிலிட்டியும் வந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாசிபிலிட்டியில் இந்த பக்கம் ஸ்டார்லாட தானோஸ் அடிக்க விடாமல் தடுக்க கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரை பண்ணியுமே தானோஸ் எப்படியாவது அங்கே இருக்க எங்கள் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணியிருக்கலாம். அடுத்து தோர்கிட்ட போய் தானோஸோட தலைக்கு குறிவை அப்படின்னு சொல்லி தோர் தலையிலேயே அடிச்சிருந்தாலுமே கூட மேபி அங்கேயுமே தானோஸ் அந்த ஸ்னாப்பை போட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பாசிபிலிட்டிலையுமே தானோஸை தோக்கடிக்க முடியல அப்படிங்கிறத டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்துருக்கலாம். அடுத்த பாசிபிலிட்டியில் டோனி ஸ்டார்க் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண உடனே அங்கிருந்து பறந்து போயிருக்கலாம்னு சொன்னல. அப்படி பறந்து போயிருந்துமே கூட இந்த பக்கம் தானோஸால் பறக்க முடியாது. பட் அவரோட ஆர்மியை யூஸ் பண்ணி எப்படியாவது டோனி ஸ்டார்க்கை டிஃபீட் பண்ணியிருக்கலாம். திருப்பி தானோஸ் அந்த பாசிபிலிட்டிலையுமே ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தையுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணலை. ஸோ மொத்த 3 பாசிபிலிட்டி ஃபெயில் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் கடைசியாக சொன்ன அந்த 2 பாசிபிலிட்டி ஃபெயில் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். நம்ம ஸ்கார்லெட் விச்சா இந்த பக்கம் தானோஸோட சண்டை போடுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவங்களை யாராலையுமே தடுத்திருக்க முடியாது. கண்டிப்பாக தானோஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கேப்டன் மார்வல் கிட்ட ஸ்னாப் போடுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக இங்கே ஸ்னாப் போட்டு அவங்களுக்குமே எந்த ஆபத்தும் வந்திருக்காது, டோனி ஸ்டார்க்கு எந்த
ஆபத்தும் வந்திருக்காது, கண்டிப்பா தானோஸை டிஃபீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சொன்ன இந்த ரெண்டு பாசிபிலிட்டி ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பாசிபிலிட்டியை நம்ம டாக்டர் சேஞ்ச் பண்ணலை. ஸோ அப்போ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மொத்தமாக ரெண்டு காரணம் தான். ஒன்று, அந்த ரெண்டு பாசிபிலிட்டியை டாக்டர் சேஞ்ச் பார்க்காம இருந்திருக்கலாம். ஐ மீன் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா மொத்தமாக இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்ஃபினிட்டி வார் படத்தில் நம்ம டாக்டர் சேஞ்ச் பார்த்தது ஜஸ்ட் 14 மில்லியன் பாசிபிலிட்டி தான். அந்த 14 மில்லியன் பாசிபிலிட்டியில் தப்பி தவறி இந்த ரெண்டு பாசிபிலிட்டியை டாக்டர் சேஞ்ச் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பட் இதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஃப்ளூக்கில் அந்த ரெண்டு பாசிபிலிட்டியை மட்டும் டாக்டர் சேஞ்ச் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஒன்றா அப்படி இருக்கணும், இல்லைன்னா இந்த ரெண்டு பாசிபிலிட்டி நடக்கிற மாதிரி இருந்தாலும் டிவியை உள்ளர வந்து அந்த ரெண்டு பாசிபிலிட்டியை நடக்க விடாமல் தடுத்துருவாங்க அப்படிங்கிறது நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா டிவியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம் லைன்லையுமே என்ன நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டிவியோட ஹெட்டாக இருக்க ஹீ ஹூ ரிமெயின்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் அந்த ரியாலிட்டியில் இந்த மாதிரி தான் ஈவெண்ட்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க. அது நடக்காமல் சப்போஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்தாலும் அது ஒரு நெக்ஸஸ் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஆர் பாசிபிலி டிவியவுக்கு அது நடக்கக்கூடாது, அதனால் அந்த ஈவெண்ட்டை வந்து தடுத்துருவாங்க, அந்த பாசிபிலிட்டியை நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்த டாக்டர் ஸ்டேஞ்ச் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு பாசிபிலிட்டி செட் ஆகாது, டோனி ஸ்டார்ஸ் ஆகிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு நினச்சி அந்த பாசிபிலிட்டி படி நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் போயிருக்க முடியும். அப்படின்னா நம்ம டிவியை பற்றி டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் மல்டிவர்ஸ் மற்ற பாசிபிலிட்டிஸை பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் ஸ்டேஞ்ச் பார்த்தாரு. அதை விட அதிகமாகவே டாக்டர் ஸ்டேஞ்ச் 2 படத்தில் பார்த்தாரு. பட் எங்கேயுமே அவருக்கு டிவியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் காமிக்கவே இல்லை. மேபி நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு டிவியை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். பட் மொத்தத்தில் டிவியே தான் இதுக்கு மெயின் ரீசனாக இருக்கணும். நம்ம டோனி ஸ்டார்க்ஸ் ஆகாமையும் சில வழிகளில் நம்ம எம்சியூலியே தானோஸை டிஃபீட் பண்ணியிருக்கலாம். ஒன்றா அந்த வழிகள் எல்லாத்தையுமே டாக்டர் ஸ்டேஞ்ச் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிவியை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் நம்ம டோனி ஸ்டார்க்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத டிவியை கூட பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இருக்க கல்பிரிட் நம்ம ஹீ ஹூ ரிமெயின்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது இப்போதைக்கு ஜஸ்ட் தியரி தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு வழியில் மட்டும்தான் அவெஞ்சர்ஸால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மார்வல் சும்மா ரேண்டமாக வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரீசன் கண்டிப்பாக டிவியே ஹீ ஹூ ரிமெயின்ஸாக தான் இருக்கணும். பட் அதையும் நம்ம டோனி ஸ்டார்க் செத்ததையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாத்தையுமே எங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன தியரி பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அந்த 5 வழிகளை தாண்டி வேறு ஏதாவது வழிகளையுமே நம்ம தானோஸை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு தோணுதா, அந்த வழிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா.